மார்ந்தவர்களே, இந்த இனிய காலை பொழுதிலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வார்த்தை யோவான் 14:18. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். பாருங்க, எவ்வளவு ஒரு அழகான வார்த்தை ஆண்டவர் இந்த நாளிலே நம்மோடு பேசுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே தமக்கு பின் தங்களுடைய சீடர்களின் நிலைமை என்ன ஆகுமோ என்று கலங்கி தவித்து அவர்களுடைய எதிர்காலத்தை இங்கே மனதிலே நினைத்தவராய் நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று சொல்கிறார். இந்த திக்கற்றவர்களாக விடேன் என்று சொல்கிற இந்த வார்த்தை எப்படி தெரியுமா இருக்கு? அதாவது ஒரு தகப்பனை இழந்த குடும்பத்திலே அந்த பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க, அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்கோ, அப்போ எவ்வளவு அந்த ஒரு நிலை, அந்த ஒரு மன வேதனையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பெற்றவராய் சீடர்கள் எல்லோரும் என்னுடைய பிள்ளைகள், நான் அவருடைய தகப்பனாய் இருக்கிறேன் என்கிற அந்த உறவை வைத்து ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாக அனாதைகளாக நான் உங்களை விடமாட்டேன் என்று சொல்கிறார். ஒரு முறை சாக்ரடீஸ் மரித்த பொழுது அவருடைய சீடர்கள் இதே வேதனை அனுபவித்தார்களாம். அதாவது தகப்பனை இழந்த பிள்ளைகள் எப்படி அவர் நிர்கதியாய் கைவிடப்பட்ட நிலையிலே தங்களுடைய எதிர்காலம் என்ன ஆகுமோ என்கிற அந்த வேதனையிலே அவர்கள் இருந்தார்களோ அதே போல மனநிலை பெற்றவர்களா இருந்தார்கள் என்று சொல்லி இந்த பிளாட்டோ என்று சொல்லக்கூடியவர் அங்கே சொன்னார். ஆமா, இங்கே சாக்ரடீஸ் தம்முடைய சீடர்களுக்கை அவருடைய எதிர்காலத்தை குறித்து அவர் சிந்தனை செய்தாரோ என்னவோ, ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களை அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். நான் உங்களை திக்கற்ற விடேன் என்று சொன்னவர் கடவுள் கடைசி வரையிலும் இயேசு கிறிஸ்துவின் வழியாக உலக மக்கள் அனைவரையும் மீட்டுக் கொண்டார். ஒரு உண்மை நிகழ்வை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். நான் பிச்சாட்டூர் குருசேகரத்தில் ஆயராக இருந்த பொழுது அங்கே ஒரு கிளை சபைக்கு நான் சென்றேன். அப்பொழுது ஹவுஸ் சீட் போகும்பொழுது ஒரு குடும்பத்தை பார்த்து ரொம்ப மன வேதனை ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா, அந்த சின்ன பிள்ளைகள் பையன், ரெண்டு பையனுங்க, அவங்களுக்கு அம்மா இல்லை. அவங்க பிறந்த கொஞ்ச நாளிலே அவருடைய தாயார் இறந்துட்டாங்க. அம்மா இல்லைன்னா அந்த வீடு எப்படி இருக்கும் இல்லை, கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். அதில் அதை விட இன்னொரு வேதனை என்னன்னா, அந்த பசங்களுடைய அப்பாவுக்கு இரண்டு கால்களுமே இல்லை. அப்போ எப்படி அந்த பிள்ளைங்க வளருவாங்க, எப்படி படிப்பாங்க, அவங்க எதிர்காலம் எப்படி இருக்கும்? ரொம்ப அந்த பிள்ளைகள் ரொம்ப ரொம்ப அருமையான பிள்ளைகள், ரொம்ப அமைதியான பிள்ளைகள், கடவுள் மேல் அவ்வளோ ஒரு பயபக்தி நிறைந்த அந்த பிள்ளைகள் பள்ளியிலே படித்து கொண்டிருந்தார்கள். பார்க்கும்பொழுது என்னுடைய இருதயம் உடைந்து போனது. எப்படி இவர்களுடைய எதிர்காலம் என்ன ஆகுமோ என்று யோசித்தேன். அன்னையிலிருந்து அந்த பிள்ளைகளை திருச்சபை தத்து எடுத்தது போல நான் அந்த பிள்ளைகளை பொறுப்பெடுத்து படிக்க வைத்தேன். இன்றைக்கு அந்த பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சிருக்கான். எம்டெக் முடிச்சுட்டு இன்னைக்கு நல்ல ஒரு கம்பெனியில அந்த மகன் வேலை செய்கிறான். எவ்வளோ பெரிய சந்தோஷம். அன்றைக்கு தாயார் இல்லாமல் இரண்டு கால்களும் இழந்த ஒரு தகப்பனுடைய பிள்ளைகள் எப்படி வளர முடியுது? கடவுள் அங்கே வாக்கு கொடுத்தார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று சொன்னவர் அன்றைக்கு இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்கள் சொன்ன அதே வாக்கு இங்கே கடைசி வரை அநேகருக்கு ஆண்டவருடைய வார்த்தை பலித்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் மக்களை நோக்கி பார்க்கிறார், அரவணைக்கிறார். இந்த மாதிரி நிற்கதியா யாரெல்லாம் இருக்கிறார்களோ, வாழ்வு இழந்திருக்கிற சூழலிலே எதிர்காலம் என்னுடைய வாழ்வு எப்படி ஆகுமோ என்ற கேள்விக்குறியோடு இருக்கிற மக்களை ஆண்டவர் நேசிக்கிறார். கர்த்தர் ஒருபொழுது கைவிட மாட்டார். அன்றைக்கு அற்புதங்களை செய்த ஆண்டவர் உங்க வாழ்வில கூட பெரிய காரியங்களை செய்வார். ஆகவே நீங்கள் கைவிடப்படுவதில்லை, நீங்கள் திக்கற்றவர்களாய் காணப்படுவதில்லை. இயேசு கிறிஸ்து உங்களோட கூட இருக்கிறார். இந்த நம்பிக்கையிலே இந்த நாளை நீங்கள் துவங்குங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களை ஒருபொழுதும் கைவிட மாட்டீர் என்கிற அந்த நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. அந்த நம்பிக்கையிலே நாங்கள் தொடர்ந்து வாழ இந்த நாளை நாங்கள் ஆண்டவரே உமக்காய் நாங்கள் பயன்படுத்த கிருபை தாரும். நீர் அளிக்கிற மன மகிழ்விலே நாங்கள் வாழட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.